முதல் விஷயம் என்னென்னா இதையெல்லாம் சொல்லக்கூடிய உரிமை காங்கிரஸுக்கு கிடையாது பிரதமரோ பிரதமர் அலுவலகமோ அதுக்கு எதிராக நீங்கள் தேசிய பாதுகாப்பு குழு ஏற்படுத்தினீங்க இப்படி நீங்கள் எந்த பிரதமர் அலுவலக சக்திக்கு மகத்துவம் அளிச்சிங்க அமைச்சரவை பெரியதொரு முடிவை எடுக்கும் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் கட்சியோட தலைவர் ஒருத்தர் அமைச்சரவை முடிவை அந்த காகிதத்தை கிழிச்சு போடுறாருன்னா

ஜோக்கர்கள் குழுன்னு கூட சொன்னீங்க இல்லையா யார் இந்த வேளையில் திட்டக்குழுவோட துணை தலைவர்னு தெரியுமா அப்படியே தான் அவங்க சொன்னாங்க இவங்க சொல்ல என்ன அருகதை இருக்கு சரி இப்ப சிபிஐயோட உள் விவகாரம் தனிப்பட்ட ரீதியிலான விஷயம் வெளிவந்த போது அப்ப அரசாங்கம் நியாயமான முறையில் சொல்லிச்சு நீங்க ரெண்டு பேரும் விடுப்புல போங்க அமைப்புகள் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொன்னோம் ரிசர்வ் வங்கி விஷயம் வந்துச்சு ஆளுநர் அவர்களை தானே விண்ணப்பம் செஞ்சாரு தன் தனிப்பட்ட காரணங்களை தெரிவிச்சாரு நான் முதன்முறையா உங்களுக்கு சொல்றேன் அவர் தொடர்ந்து ஆறு மாத காலமா என்கிட்ட சொல்லிட்டு வராரு எழுத்து படிப்பத்திலையும் கொடுத்திருக்காரு தனிப்பட்ட காரணங்கள்னு எழுதி கொடுத்துருக்காரு அரசியல் காரணங்கிறதே கிடையாது அந்த கேள்விக்கு இடமில்லை நான் உறுதியாக நம்புறேன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஊர்ஜித் பட்டேல் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு